அம்மி வாங்கறதுக்கு அஞ்சு விஷயம் பார்க்கணும். முதல்ல வந்து அந்த கற்கள்ல ஏதாச்சும் விரிசல் இருக்கான்னு பார்க்கணும். அந்த கீழே இருக்க கற்களும் மேலே இருக்க குவிலையும் ஏதாச்சும் விரிசல் இருந்தால் அதை வாங்காதீங்க. ரெண்டாவது, அந்த கீழே இருக்க கல் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. மூணாவது, மேலே இருக்க குவிலி வந்து நல்லா வெயிட்டாக இருக்கணும். வெயிட் கம்மியாக இருந்தால் மசாலா அரைக்கிறப்போ ஒரே நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால மேலே இருக்க குவிலி வந்து நல்லா வெயிட்டாக இருக்கணும். நாலாவது, மேலே இருக்க குவிலி வந்து நல்லா ரவுண்டாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃப்ளாட்டாக இருந்தாலும் வாங்காதீங்க, மசாலா வந்து அந்த அளவுக்கு நம்ம அரைக்க முடியாது. ரவுண்டாக இருந்தால் தான் மசாலா வந்து அரைக்க முடியும். அஞ்சாவதா, அந்த கீழே வந்து நிறைய குட்டி குட்டியாக பண்ண மாதிரி இருக்கும், பொழுவான்னு சொல்லுவாங்க, இதில் தான் வந்து மசாலா வந்து அரைக்க முடியும். அதாவது எந்த அளவுக்கு பொழுவாக இருக்கோ அந்த அளவுக்கு மசாலா வந்து நல்லா அரைஞ்சி வரும். அம்மியை வாங்கிட்டு வந்த உடனே தண்ணி வச்சு கழுவிட்டு மசாலா அரைக்காதீங்க, ஏன்னா அப்படி அரைச்சிங்கன்னா அந்த அம்மியில் இருக்க குட்டி குட்டி கற்களோ தூசியோ வந்து அந்த மசாலா கூட சேர்ந்துடும், அதனால நல்லா இருக்காது. வாங்கிட்டு வந்த அம்மியை முதல்ல நல்லா தண்ணி வச்சு நல்லா இது மாதிரி அலசிடணும். அலசின பிறகு இது மாதிரி தேங்காய் ஸ்க்ரப் இருக்கும், அதை வச்சு இந்த அம்மியை நல்லா தேய்க்கணும். அப்போ அந்த பொழுவால் குட்டி குட்டி கற்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து வெளியே வர நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இது மாதிரி ஸ்க்ரப்பை வச்சு தேய்க்கிறப்போ ஸ்டீல் ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இது மாதிரி தேங்காய் நாரை வச்சு நீங்கள் தேய்க்கிறப்போ அது வந்து ஈஸியாக வெளியே வரும். சுத்தமான தண்ணியில் இந்த அம்மியை நல்லா கையை வச்சு தேய்ச்சி கழுவி விடணும். இப்படி கழுவுறப்பவே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி கற்கள் தூசி மாதிரி இருக்கிறதுலாம் அது சைடில் வந்திருக்கும், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும். இதே மாதிரி தான் மேலே இருக்க குவளியும் வந்து சுத்தம் செய்யணும். இது மாதிரி கழுவி எடுத்த பிறகு டைரெக்டாக மசாலாலாம் அரைக்கக்கூடாது, ஏன்னா அப்போவும் இந்த அம்மியில் வந்து குட்டி குட்டி கற்கள் வந்து இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த அம்மி கல்லை வைக்கிற இடத்துல இது மாதிரி ஒரு அடியில் பிளாஸ்டிக் ஷீட் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே அம்மி வச்சுங்க. நீங்கள் அரைக்கிறப்போ ஏதாச்சும் சுண்டனாலும் அந்த ஷீட்டில் இருக்கும், ஈஸியாக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காகவும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியை நான் அரை மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புழுங்கல் அரிசி போட்டிங்கன்னா கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வேணும்னா ரேஷன் பச்சை அரிசி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை அம்மிக்கு நடுவில் இது மாதிரி வச்சுருந்தோம், தண்ணி எதுவுமே சேர்க்கல. அடுத்ததாக இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பிக்னஸாக இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குழலியை எடுத்து மேலே நல்லா இது மாதிரி லைட்டாக நசுக்கி விடணும் அந்த அரிசியை. நீங்கள் மசாலா ஏதாச்சும் அரைக்கிறதா இருந்தாலும் முதல்ல எடுத்தனே இது மாதிரி லைட்டாக இது அந்த அம்மி கல்ல குழலியை வந்து இது மாதிரி லைட்டாக ஆட்டி ஆட்டி நசுக்குனீங்கன்னா அது வந்து ஈஸியாக நசுங்கும். அடுத்ததான் இது மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விடணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் தேய்ச்சிங்கன்னா நல்லா வந்து அரைப்படும். மசாலாவாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் இது மாதிரி நல்லா அரைப்படும். இதுதான் வந்து பேசிக் அம்மியில் அரைக்கிறது. அப்புறம் இது மாதிரி ஃபுல்லாக அரைச்ச பிறகு லைட்டாக இது மாதிரி தள்ளி விடலாம். இப்போ நான் அரிசி அரைக்கிறனால இது வந்து அம்மிலேயே அப்படியே ஒட்டிகிட்ருக்கு. இதுவே நீங்கள் மசாலா அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. இது மாதிரி வழித்து விட்டுட்டு மறுபடியும் அரைக்கிறேன். இப்போ நல்லா அரைஞ்சி வந்துருச்சு பாருங்க மாவு மாதிரி. இப்போது இந்த மாவை வந்து நான் ஒரு கிணத்து இது மாதிரி லைட்டாக சைடில் தள்ளி தள்ளி எடுக்கணும், ஏன்னா டேரெக்டாக எடுக்க முடியாது நம்ம. இது மாதிரி தள்ளி தள்ளி தான் எடுக்கணும், சைடில் ஒரு கிணத்தை வச்சு சாய்ச்சி தான். மேலே இருக்க கோவிலையும் இது மாதிரி அந்த மாவை வந்து வழித்து எடுத்துடுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் மசாலா அரைக்கிறதா இருந்தாலும் சரி. இப்போது தண்ணியை வச்சு நல்லா வந்து கழுவி எடுத்துடுறேன். அரிசி வச்ச அரிசி மாவை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் அந்த குட்டி குட்டி கற்கள்லாம் வந்து கலந்துருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது கீழே தான் ஊற்றணும். இப்போ அம்மியை நல்லா சுத்தமான தண்ணியை வச்சு கழுவி எடுத்துடலாம். முடிஞ்ச ஒரு ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சியும் எடுத்துடலாம், அதாவது தேங்காய் நாரை வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். ஏன்னா ஏதாச்சும் குட்டி குட்டி கற்கள் அதில் இருந்தாலும் இந்த சமயத்தில் வந்து வெளியே வந்துடும். அம்மியை சீசன் பண்ணியாச்சு. இப்போ வந்து எந்த வகையான மசாலா வேணும்னாலும் இந்த அம்மியில் வந்து நான் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஒரு ரசம் வைக்கிறதா இருந்தாலும் இந்த மிளகு சீரகத்தை வறுத்துட்டு இந்த அம்மியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரசம் வச்சா கண்டிப்பாக அது சுவையாக இருக்கும். அம்மியில் இப்போ குட்டி குட்டி கற்கள் எதுவுமே இருக்காது. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் ஒரு குட்டியை ஒரு அம்மி வாங்கி வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு மூலையில் வைக்கலாம், தரையில் வைக்கலாம், கிச்சன் ஸ்லாப்பில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த இடத்துல உங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இடம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அம்மி வாங்கி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அம்மி ரெண்டு வகையான கற்களில் கிடைக்கும், மாவுக்கல் கருங்கல். கருங்கல்ல இருக்க அம்மி வந்து நல்லா லைஃப் தரும், மாவுக்கல்ல இருக்க அம்மி வந்து அவ்வளோ லைஃப் வராது, சீக்கிரம் உடைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.